திரு கதிரவன் அவர்கள் வந்துவிட்டார். அவரை வரவிட்டு நான் பாலபாரதியினுடைய கருத்தை கேட்டுட்டு கதிரவன் கருத்துக்கு வர்றேன். பாலபாரதி, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் கேரளாவிற்கு ஆதரவான மனநிலையில் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் இருப்பதாக பொதுமக்களும் விவசாய பெருங்குடி மக்களும் நினைக்கும் சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். ஆளும் கூட்டணியை சேர்ந்த கட்சிகள்னு அவர் சொன்னதாக நாம் புரிஞ்சுக்கிட்டது இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட். ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் அங்கே கேரளாலையும் அரசியல் செய்ய வேண்டியிருக்குது. அப்போது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக இன்னும் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஓபிஎஸ் வந்து நகர்றார். நீங்கள் வலுவான வாதங்களை தமிழ்நாட்டின் சார்பில் எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைக்கிறாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றன? மகாபாரதத்துல பாஞ்சாலிய பணயமா வைத்து சூதாடி தோற்றார்கள் தர்மரும் பஞ்சபாண்டவரும். அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களினுடைய பல உரிமைகளை கடந்த காலத்துல ஒன்றிய பாஜக அரசு கிட்ட அதனுடைய காலடியில வச்சுட்டு இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய அதிமுக அதனுடைய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வேற என்ன சொல்லுவாரு? எல்லா உரிமைகளையும் கொண்டு போய் அவர் வச்சுட்டு வந்துட்டார். இப்போ அவர் வீட்டுல இருக்கார். இப்ப இந்த நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, உப்பு வைக்க போனா மழை பெய்யுது, பொறி வைக்க போனா காத்தடிக்குது. அது மாதிரிதான் இப்ப பாஜகவோட அதிமுக சேர்ந்து உப்பு வைக்க போலான்னு போனா மழை பெய்யுது. இப்ப தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் வடகிழக்கு பருவமழை துவங்கி இன்னைக்கு பெரிய அளவுக்கு பெய்துகிட்டு இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து முல்லை பெரியார் பிரச்சனையை ஒரு அரசியலாக்குவதற்கு ஒரு பெரும் முயற்சி பண்றாங்க. நான் வந்து அரசியலே ஆக்க கூடாதுன்னு சொல்லல, சரிங்களா? ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில நம்ம வந்து உரிமையை விட்டு கொடுத்துட கூடாதுங்கிற கவனமும் அக்கறையும் நிச்சயமா வேணும். அது அதிமுக மாதிரி கட்சிக்கு இருக்குதா? அது இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்களுக்கு பல உரிமைகள் மீது அக்கறையே இல்லை ஆளுங்கட்சியா இருந்தப்ப, விடுங்க அதை. ஆனா இப்ப எதிர்கட்சி ஆன பிற்பாடு அந்த அக்கறை வந்திருக்கிறது நல்லதுதான். ஆனா எது மீது? சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்தாண்டி ஆண்டிங்கிற மாதிரி இப்ப இந்த முல்லைப்பெரியார் பிரச்சனையில நீங்க எடுத்திருக்கிறீங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்கள் வந்து தேனிக்கு போயிருந்தப்போ பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து முல்லைப்பெரியாரு பிரச்சனையை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, முல்லை பெரியாரு ஒரு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அணையிலையும் பிரச்சனை இல்ல, உரிமையை பாதுகாப்பதிலும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஆகவே முல்லை பெரியாரில் இந்த உரிமை பாதுகாப்பு காப்பது அப்படின்னு இவங்க பறிஞ்சு கட்டுறாங்க பாருங்க, அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப 17ஆம் தேதி நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல ட்ரையல் வந்திருக்கணும், வரல, இன்னைக்கு கூடுனாங்க. அதுல தமிழக அரசு அங்க ஏதோ அங்க ஒரு கேரள அரசுக்கான ஒரு பதில் அவங்க கொடுத்துருக்காங்க. கேரள அரசு நாங்க அதை படிச்சுட்டு அரசோட கலந்துகிட்டு 22ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்துக்கு நாங்க பதில் கொடுக்கறோம். தண்ணீர் தேக்கி வைக்கப்படுவதிலேயோ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறத நம்ம தண்ணீர் திறப்பதிலேயோ தண்ணீர் தேக்கி வைப்பதிலேயோ எந்த பிரச்சனை இல்லைன்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு கேள்வி, இப்போ பேபி டேமை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு கடிதம் எழுது. நீங்கள் அந்த கடிதத்திற்கு பதில் வந்து நீங்கள் வந்து 15 மரங்களை வெட்டிக்கொள்வதற்கு அவங்க வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அந்த அனுமதி கொடுத்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் எழுதுகிறார். ஆனால் அதன் பிறகு கேரள அரசு உடனடியாக இல்லை இல்லை இது எங்களுக்கு தெரியாது, அதிகாரிகள் வந்து தவறாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த அதிகாரியை பனிஷ் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் இந்த இடத்துல முறியடிக்கப்படுது இல்லையா? அது ஒண்ணும் முறியடிக்கலாம் படலைங்க. அதாவது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பேபி அணையை பலப்படுத்தது அதை கட்டுறது இல்ல, இந்த மரங்களை வெட்டுவதற்கு அந்த ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கணும், மாநில அரசு மட்டுமே கொடுக்க முடியாது. நீங்க இப்ப நம்ம மலையெல்லாம் இருக்கு, அது என்ன ஒன்றிய அரசே வனத்துறையை பூரா கவனிக்குதா? எல்லா அதிகாரத்தையும் தான் ஒன்றிய அரசு எடுத்து வச்சிருக்கு, மாநில அரசு எங்க செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. ரோடு போடுறதுனா கூட அவங்க கிட்ட கேட்டு அனுமதி வாங்கிதான் செய்யணும். இல்ல நீங்க பனிஷ் பண்ணதுதானே இப்ப பிரச்சனை இருக்கு. அதிகாரி எழுதிட்டாரு, அமைச்சர் மறுத்துட்டாரு, அது அந்த செயலுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்ல. அப்படி இருந்தா நம்ம சுட்டி காட்டுவோம், நீங்க அப்படி அமைச்சருக்கு தெரிஞ்சு நீங்க இல்லைங்கிறீங்களா, அல்லது தெரியாமையே அப்படி உங்க அதிகாரி இப்படி நடந்துட்டாரா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு,
நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. எனக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டு அரசா இருந்தாலும் சரி, இடது முன்னணி அரசாங்கம் சரி, அதிகாரிகள் எல்லாம் ஒரே மாதிரியான சமூக அரசியல் மக்கள் மீதான அக்கறையோடு இருப்பார்கள் அப்படிங்கறதுக்கெல்லாம் உத்தரவாதம் இல்லை. கடந்த காலத்துல கேரளாவில பல்வேறு போராட்டங்கள்லாம் நடந்து இப்ப ரெண்டாவது முறையாவும் இடது முன்னணி அரசு வெற்றி பெற்று வந்திருக்கு. 10 ஆண்டு காலமாக போராடி திமுக இன்றைக்கு இப்போ அவங்க சொல்றாங்க பாருங்க, எதிர்கட்சி எல்லாம் ஒரே கூட்டணியா இருக்காங்கன்னு அண்ணன் ஓபிஎஸ் வருத்தப்படுறாரு பாருங்க. இதெல்லாம் கடுமையான போராட்டம், மக்களுக்கான போராட்டத்தை நடத்திதான் இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆகவே இந்த ரெண்டு அரசும் மக்களுக்கான அரசாக இருக்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆகவே அந்த முறையில இந்த பேபி அணை மரம் வெட்டுவது வெட்டாம இருப்பது பிரச்சனையே இல்லை. அதை நேரடியாக ரெண்டு முதலமைச்சர்களும் பேசி அதை சரி பண்ணி கொள்ள முடியும். வரக்கூடிய 22ஆம் தேதி இவ்வளவு மழை பெய்து கொண்டே இருக்கிறது, இந்த வெள்ள நீரை எப்படி வெளியேற்றுறது, தமிழ்நாடு உரிமையை அணை உரிமையை நீர் உரிமையை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற சம்பந்தமாக நிச்சயமாக நீதிமன்றம் வழிகாட்டி. ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு ரோல் இருக்குங்க, அதுதான் வந்து வாட்டர் கமிஷன். அந்த அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டுல இருக்காங்க? ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அவங்கதான் வந்து ரூல் கருவி போடுறாங்க. அதாவது வெள்ள காலத்துல எவ்வளவு தண்ணி, கோடை காலத்துல எவ்வளவு அடையில தண்ணி இருக்கணும்னு அவங்கதான் அதிகாரி. இது வந்து 2014 பின்னாடி போடப்பட்ட அந்த நீர் மேலாண்மை. அப்போ அந்த கமிஷன், அந்த கமிஷனை இயக்குவிப்பது ஒன்றிய பாஜக அரசு தான். ஆகவே இந்த ரெண்டு அரசுகளும் அதுக்கு கீழே இருந்துதான் செயல்படுறாங்கிறதையும் நம்ம மக்களுடைய கவனத்தை எடுத்துக்கிறேன். பாலபாரதி கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. பாலபாரதி அவர் ஒரு கேள்வி எழுப்பினாரு கடந்த சுற்றுல, கதிரவன் இன்னொரு கேள்வி எழுப்பினாரு. இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள், காங்கிரஸா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கலாம், நதிநீர் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது மாநிலத்துக்கு மாநில கட்சிகள் மாதிரியே முடிவெடுப்பது சரியா? இப்போ பாஜகவிலே இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர் வந்து நாங்கள் 1 லட்சம் பேரை தெரிஞ்சிட்டு போய் முல்லை பெரியாரை முற்றுகிடுவோம்னு சொல்கிறார். அந்த 1 லட்சம் பேரில் கேரளா பாஜகவினர் இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஆனால் இதே பாஜக கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவிடம் இருந்து அவங்களால தண்ணி வாங்கி தர முடியல, அங்கே சிக்கல் இருக்குது. கர்நாடக பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு பாஜக போராட்டம் நடத்துச்சு. காங்கிரஸும் சரி, பாஜகவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறீங்களா? கரெக்ட். எனக்கு மற்ற கட்சிகளை பற்றி நான் அப்புறமா சொல்றேன். அதுவே வந்து மற்ற கட்சிங்கிறதுனால ஈஸியா சொல்லிட்டே நீங்க பாக்காதீங்க. என் கட்சிய பத்தி நான் சொல்றேன். சிபிஎம்ஆ இருந்தாலும் சரி, சிபிஐயா இருந்தாலும் சரி, இடதுசாரி கட்சிகள் தேசிய அளவிற்கு கர்நாடக தண்ணி பிரச்சனையா, கேரளா தண்ணி பிரச்சனையா, ஒரே ஸ்டாண்ட் தான். அரசியல் தலைமை குழு, பொலிட் பீரோ, மத்திய குழு அது சொல்லிருச்சு. நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதான். தோழர் அச்சுதானந்தன் கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய கேரளாவுடைய மூத்த தலைவர், அவரு மேல கடுமையான விமர்சனம் பண்ணுச்சு எங்க கட்சி. நடவடிக்கை எடுத்து போடுவோம் அப்படின்னு எல்லாம், அதாவது எங்க கட்சியில பெரிய தலைவர் அப்படி எல்லாம் இல்ல, கட்சியினுடைய கோட் அது மீறிட்டா அது உரிய நடவடிக்கை. இது இடதுசாரி கட்சிகள்ல, கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்குங்க. ஒண்ணு, இன்னொன்னு வந்து இது காங்கிரஸ்ல ஏன் இல்ல, அந்த கட்சியில ஏன் இல்லைங்கிற அந்த கட்சிக்காரங்க பதில் சொல்லட்டும். நீங்க உங்க கட்சிக்கு மட்டும் கூட சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் அதை சொல்ல வரல. ஆனா அதே சமயத்துல நீங்க நெறியாளர் தோழர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அது கர்நாடகா இருந்தாலும் சரி, கேரளா, நம்ம தமிழ்நாடு, நம்ம உரிமை கேட்கிறோம். அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய, மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய, இப்ப செம்பரம்பாக்கம் ஏரி 2015 எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. சோ ஒரு அணை, ஒரு வதந்தியை கலப்பி விட்டுருவாங்க சமூக வலைத்தளத்திலயோ எதுலயோ ஒண்ணுல, சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மக்கள் அச்சப்படுகிற பொழுது அந்த அச்சத்தை நீக்கி அதே சமயத்துல ஒரு நடவடிக்கை எடுக்க வைக்கிறது அரசாங்கத்துக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்போ இந்த தேசிய கட்சிகளுக்கு அந்த கடமை இருக்கு. அதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நம்ம எடுக்கிறோம், ஆனா அதுல மக்களை கொண்டு வந்து நிறுத்துவது, அவங்களுக்கு புரிய வைப்பது, இதுல எல்லாம் வந்து பாஜக இரட்டை நிலைப்பாடு எடுக்கு, இரட்டை நிலைப்பாடு எடுக்கு. இப்ப நான் இப்ப வந்து சவாலுக்குன்னு நீங்க எடுக்காதீங்க, நான் என்ன கேக்குறேன்னா, பிரதமர் மோடி அவர்கள் இப்ப இந்த பிரச்சனையில ஒரு தீர்ப்பை சொல்லட்டும், ஒரு தீர்வை சொல்லட்டும், அல்லது பாஜக கட்சிய, கேரள கட்சிய, தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை வலியுறுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சொல்லுங்க. இது சாத்தியம் இல்ல. யதார்த்தமா
நாம அதுக்குள்ள என்ன உண்மை இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. ஓகே. அப்போ அவங்க அந்த ரெட்டை நிலைப்பாட்டை எடுக்கலாம். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி நாங்க எடுக்க முடியாது. சரி ஓகே. இங்க ஒரு நிலைப்பாடு அங்க ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. ஆவே 152 அப்படிங்கற அந்த 152 அடி நீரை பெறக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உரிமையை திராவிட முன்னேற்ற கழக அரசும் சார் கேரளத்துல இருக்கக்கூடிய இடது முன்னணி அரசும் இந்த உரிமையை உறுதியா நம்ம பெறுவோம். சரி நான் அது வரைக்கும் எடுத்துக்கறேன். நான் வரேன். எனக்கு ஓகே. நான் தமிழ்நாடு ரெண்டு மாநில மக்களும் அதை நோக்கி நம்ம போறோம். சார் தமிழ்நாடுனுடைய கருத்தை கேட்டுக்கறேன். தமிழ்நாடுனுடைய கருத்தை கேட்டுக்கறேன். தமிழ்நாடு அடிப்படையில் இது அப்ப இஷ்யூவா இல்லாத ஒன்றை இஷ்யூவா மாத்திறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின ஒரு வாதம் வைக்கப்பட்டுச்சு. அது அப்படிதான் நடக்குது. பலபரதியமா நான் வந்துறேன். தேவையில்லாத இரண்டு மாநிலங்களுக்கு இடையில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை இளைஞர்கள் தெரிவிக்க கூடாது அப்படின்னு நீங்க சரியான வாதம். பாலபாரதி மேடம் நிறைவு கருத்து ஒரு நிமிடத்திற்குள்ளாக. சிவகங்கை ராமநாதபுரம் இது ரெண்டு மாவட்டமும் வருஷ நாடு மலையில பெய்யக்கூடிய அந்த தண்ணீர் தான் இங்க எடுத்து விடணும். அதை கூட எடுத்தே விடுறது இல்லை. கடந்த கால அதிமுக ஆட்சியில சிவகங்கைக்கு ராமநாதபுரத்துக்கும் தண்ணியே வர்றதே கிடையாதுங்க. இப்ப நான் ராமேஸ்வரத்துல இருந்து தான் பேசுறேன். ஆகவே இந்த 5 மாவட்ட மக்களினுடைய விவசாயிகளுடைய உரிமை அந்த 152 அடி அப்படிங்கறதுல இருக்கு. நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலும் நமக்கு இருக்கு. ஆகவே நாம கொஞ்சம் ரெண்டு மாநில அரசும் அவனுடைய நடவடிக்கைகளுக்கு நிச்சயமாக ரெண்டு மாநில மக்களும் ஒரு மதச்சார்பற்ற அரசியல் உணர்வோடு இருக்கிறவங்க நிச்சயமாக ஒத்துழைப்பாங்க. என்னுடைய கேள்வி 2014 பிற்பாடு ரூல் கர் என்ற அந்த விதியின் கீழ் வந்து ஒன்றிய அரசு அந்த வாட்டர் கமிஷன் வச்சிருக்கு பாருங்க. அது 3 முறைதான் 142 அடிக்கு தண்ணிய உயர்த்து அது அது இயற்கையின் காரணமாக. மற்றபடி அந்த 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 ஆணையம் வந்து 137 அடி 138 அடிய கூட தொடர்ந்தே கிடையாது.